அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் எண்ணம் போல் வாழ்வு என்று சொல்வார்கள். அதாவது உங்கள் மனதில் நீங்கள் நினைக்கும் எண்ணங்களும் சிந்தனைகளும் தான் உங்களை வழிநடத்துகின்றன. நீங்கள் எவற்றை சிந்தனை செய்கிறீர்களோ, எவற்றை பேசுகிறீர்களோ, அவற்றிற்கு உங்கள் ஆழ்மனம் உயிர் வடிவம் கொடுக்கிறது. அத்தகைய எல்லையற்ற சக்திகளை கொண்ட ஆழ்மனதின் அற்புதங்களை சொல்லும் சிந்தனை வரிகள் சிலவற்றை இப்பொழுது பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்கள் மிகவும் ஆக்கப்பூர்வமானது. மற்றவரை பற்றி நீங்கள் தவறாக நினைக்கும் போது உங்களுக்கு ஏற்படும் கோபமும் வெறுப்பும் மனதில் ஒரு விஷத்தை உருவாக்குகிறது. அந்த விஷம் உங்களையும் பாதிப்படைய செய்கிறது. எனவே உங்கள் மனதில் நல்லவற்றை மட்டுமே சிந்தியுங்கள். நீங்கள் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் அல்லது கவலையாக இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் உங்களின் சொந்த சிந்தனை மற்றும் உங்களுடைய மனபிம்பங்கள் தான் காரணமே தவிர வேற ஒன்றும் இல்லை. தூங்குவதற்கு முன்பு உங்கள் ஆழ்மனதில் ஒரு குறிப்பிட்ட கோரிக்கையை திரும்ப திரும்ப செலுத்தி அந்த கோரிக்கை உண்மையிலேயே நிகழும்போது உங்கள் ஆழ்மனதின் அதிசய சக்தியை நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள். பயம் என்பது உங்கள் ஆழ்மனதில் தோன்றும் ஒரு எண்ணமாகும். நீங்கள் வெற்றி மற்றும் உங்கள் மீதான நம்பிக்கை போன்ற எண்ணங்களை உங்கள் மனதில் சிந்திக்கும் பொழுது இந்த நொடியே உங்கள் பயத்தை தூக்கி எறிந்துவிடலாம். எந்தவித சம்பந்தமும் காரணமும் இல்லாமல் நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்திற்கு எதிராக போகிறீர்கள். நீங்கள் எப்போதும் எதிர்மறையாகவே சிந்திக்கிறீர்கள் என்று அர்த்தமாகும். நீங்கள் இரவில் தூங்க செல்வதற்கு முன்பு பணம் செல்வம் என்ற வார்த்தையை அமைதியாகவும் எளிதாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் நம்பிக்கையுடனும் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது எதிர்பாராத விதமாக பணமும் செல்வமும் உங்களிடம் வந்து குவியும். அப்போது உங்கள் ஆழ்மனம் நிகழ்த்திய அதிசயத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். உங்களுடைய சொந்த மனதில் தோன்றும் எண்ணங்களின் மூலமாக நீங்கள் எதையும் மாற்றலாம். இருளை அகற்ற வேண்டுமென்றால் ஒளி வேண்டும். குளிரை விரட்ட வேண்டுமென்றால் வெப்பம் வேண்டும். உங்களுக்கு தோன்றும் எதிர்மறை எண்ணங்களை அகற்ற வேண்டுமென்றால் உங்கள் மனதில் நேர்மறை சிந்தனைகளை சிந்திப்பது மூலமாக மட்டுமே அகற்ற முடியும். எனவே நீங்கள் நல்லதை நினைத்து அதை உறுதிப்படுத்தும் போது கெட்டது தானாகவே மறைந்துவிடும். உங்களுடைய கற்பனை மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். நீங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆழ்மனம் அந்த கற்பனைக்கு உயிர் வடிவம் கொடுக்க முயற்சி செய்யும். பணம் செல்வம் செழிப்பு ஆரோக்கியம் மற்றும் வெற்றி போன்றவற்றை உங்கள் ஆழ்மனதில் முதலீடு செய்யுங்கள். பிறகு நீங்கள் முதலீடு செய்வதற்கான மிக அதிகமான வட்டியை லாபமாக பெறலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கான சரியான தீர்வை யாராலும் தர முடியாவிட்டால் நீங்கள் தூங்க செல்வதற்கு முன்பு அந்த சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கான சரியான தீர்வு எனக்கு வேண்டும் என்ற பொறுப்பை உங்கள் ஆழ்மனதிடம் விட்டுவிடுங்கள். அதற்கான சரியான பதில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் மனதில் நீங்கள் இளமையாக இருக்கிறீர்கள் என்று நினைக்கும் போது இளமையாக இருக்கிறீர்கள். உங்கள் மனதில் நீங்கள் வலிமையானவர் என்று நினைக்கும் போது வலிமையாக இருக்கிறீர்கள். உங்களால் வெற்றி பெற முடியும் என நினைக்கும் போது வெற்றியும் பெறுகிறீர்கள். உங்கள் மனதில் எந்தவிதமான விதைகளை விதைக்கிறீர்களோ அதற்கேற்றாற்போல் உங்கள் உடல்களிலும் உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகளிலும் அதை அறுவடை செய்கிறீர்கள். உங்கள் ஆழ்மனம்தான் உங்களுடைய உடலை உருவாக்குகிறது. தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களை உங்கள் ஆழ்மனதில் உருவாக்கி உங்கள் உடலின் ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள். மனிதர்களுக்கிடையே உள்ள தவறான நம்பிக்கைகள், தவறான கருத்துகள், மூட நம்பிக்கைகள் மற்றும் தேவையற்ற பயங்களை நம்புவதை நிறுத்திவிடுங்கள். எப்போதும் மாறாத வாழ்க்கையில் நித்திய உண்மைகளை நம்ப தொடங்குங்கள். பின்னர் நீங்கள் முன்னோக்கி கடவுளை நோக்கி செல்வீர்கள். நீங்கள் வழக்கமாக உங்கள் மனதில் சிந்திக்கும் சிறந்த மற்றும் உன்னதமான எண்ணங்கள் பெரிய செயல்களாக மாறும். என்னால் அதை வாங்க முடியாது, என்னால் இதை செய்ய முடியாது என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். உங்கள் மனம் நீங்கள் சொல்லும் வார்த்தையின்படி உங்களை அழைத்து செல்கிறது. என்னுடைய ஆள் மனதின் சக்தியால் என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நம்புங்கள்.
நல்ல எண்ணம், ஆரோக்கியம், அமைதி, சுமூகமான உறவு போன்ற நல்ல கருத்துகளுடன் உங்கள் மனதை வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயங்களை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். நன்றி.